சுதந்திரக வாசுதேவன். மகா சக்தி வாய்ந்த இந்த சிருஷ்டியை உண்மையில் நிர்மாணித்தவன் நான் தான். எனது சுதர்சன சக்கரத்தை தந்துவிடு. மரியாதையாக அதை தந்துவிடு துஷ்டனே. உனக்கு துணிச்சல் இருந்தால் தா வந்து என்னுடன் யுத்தம் செய். நான் என்று நினைத்தால் ஒரு நொடி பொழுதில் அனைவரையும் மண்ணோடு மண்ணாக்கி விடுவேன். என் கருணைக்கும் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. இங்கிருந்து சென்றுவிடு பவுந்திரகா. நீ எனக்கு வாய்ப்பளிக்கிறாயா? இவன் யார் நண்பா? நான் தான் வாசுதேவன். பௌந்தரக வாசுதேவன். இவன் உதவியால் தான் நான் அர்ஜுனனுக்கு முன்பாக துவாரகைக்கு சென்றேன். அங்கு நாராயணி சேனையை நமக்கு சொந்தமாக்கிக் கொண்டேன். ஆனால் உனக்கு வாய்ப்பு கிடைத்த பிறகும் வாசுதேவருக்கு பதிலாக நாராயணி சேனையை எதற்காக தேர்ந்தெடுத்தாய்? இது மாபெரும் மூடத்தனம் நண்பா. நீ உனது யுத்தத்தில் உனது சேனையில் ஒரு பேடியை சேர்த்துக் கொள்ள விரும்புகிறாயா? அந்த சூத்திரதாரி கிருஷ்ணனை தேர்ந்தெடுக்கிறாயா? உன்னை கண்டு எனக்கு வருத்தமாக உள்ளது அங்கரசே. மகா சக்திசாலியான என்னை கண்ட பிறகும் நீ அந்த கபட நாடக வேஷதாரி கிருஷ்ணனின் மாயையில் வீழ்ந்திருக்கிறாயே. அந்த கிருஷ்ணன் என் ரூபத்தை தரித்து இங்கிருக்கும் அனைவரையும் ஏமாற்றுகிறான். உண்மையில் சூத்திரதாரி நீதான் பௌந்தரகா. சில நொடிகளிலேயே உன் உண்மையான சுயரூபம் எனக்கு தெரிந்துவிட்டது. எங்கள் வாசுதேவரை போல் வேடம் தரித்துக் கொண்டிருக்கிறாய். உனது வாயை மூடு துஷ்டனே. நிறுத்த. வாசுதேவரை பற்றி இனி ஒரு வார்த்தை தவறாக கூறாதே. என்னை வதம் செய்து விடுவாயா? வதம் செய்வாயா? நண்பா, சற்று அமைதியாக நான் சொல்வதை கேள். நான் உன்னிடம் சவால் விடுகிறேன். பௌந்தரக வாசுதேவனுக்கு சவால் விடுகிறாயா? வந்து என்னுடன் யுத்தம் செய். நான் தான் உண்மையில் அந்த வாசுதேவன். நிறுத்து அங்காரசே. மீண்டும் இதை போன்ற ஒரு தவறை செய்யாதே. அவ்வாறு செய்தால் மீண்டும் தவறு செய்ய உயிரோடு இருக்க மாட்டான். இருந்து பௌந்தரங்கன் வாசுதேவனை தாக்குவதை எதற்காக தடுக்கிறாய்? ஏனென்றால் நான் மாவீரனாக கருதும் துரியோதனன் பக்கம் இருக்கிறேன். ஒரு நிராயுத பாணியை முதுகிற்கு பின்னால் தாக்குவது சரியா? ஆரம்பத்திலிருந்து எனக்கு சொந்தமானது எதுவோ அந்த சுதர்சன சக்கரத்தை தந்துவிடு கிருஷ்ணா. துரியோதனன் செய்தது தவறுதான். அது உன்னை தன் பக்கம் சேர்த்துக் கொண்டதுதான் துரோகியே. துரோகம் செய்வதும் சூழ்ச்சி செய்வதும் உன் வேலை. ஆதலால் தான் வேறொருவர் ரூபத்தில் நீ இருந்து கொண்டிருக்கிறாய். ஓ, இப்போது ஒரு சூத்திரனின் மகன் நான் யார், என் அடையாளம் என்ன என்பதை பற்றி கூறப் போகிறானா? இந்த நம்பிக்கை துரோகி.
யுத்தத்தில் உனக்கு நிச்சயமாக துரோகம் இழைப்பான். அமைதி காக்க வேண்டும் மங்க அரசே. நீ கூறியது உண்மைதான் பவுந்தரகா. எதில் உனக்கு உரிமை இருக்கிறதோ அது உனக்கு நிச்சயமாக கிடைக்க வேண்டும். எடுத்துக்கொள் பவுந்தரகா இந்த சக்கரம். உண்மையான வாசுதேவர் எவரோ அவருக்கு மட்டுமே சொந்தமானது. விரைந்து வந்துவிடு. எனக்கு என்னுடைய சுதர்சன சக்கரம் கிடைத்துவிட்டது. இனி எவராலும் என்னை தோற்கடிக்க இயலாது. சுதர்சன சக்கரத்தை ஏந்திய பவுந்தரக வாசுதேவர், இனி நீ என் மீது தாக்குதலை நடத்துவதற்கான முயற்சியை செய்தாலும் இந்த சுதர்சன சக்கரத்தை கொண்டு நான் ஒரு நொடியில் உன்னை வதம் செய்து விடுவேன். ஏனென்றால் உண்மையில் நான் தான் வாசுதேவனாவே. துரியோதனா, இந்த சக்கரத்தின் எடை கூடிக்கொண்டே இருக்கிறது. இந்த சக்கரம் என்னை அழித்துவிடும். தாங்கள் செய்தது சரியல்ல வாசுதேவரே. இது சரியல்ல. நண்பனை வதம் செய்து விட்டீர்கள், சூழ்ச்சி செய்து விட்டீர்கள். என்ன சூழ்ச்சி துரியோதனா? உன் நண்பன் என்னிடம் எதை வேண்டினானோ நான் அதைத்தானே அவனுக்கு அளித்தேன். இரும்பின் மேல் தங்க முலாம் பூசுவதால் மட்டுமே அது ஆபரணமாக மாறிவிடாது துரியோதனா. உனது நண்பன் பவுந்தரகன் என்னை போல் வேடம் தரித்தான். உன் நண்பன் பவுந்தரகனிடம் சுதர்சன சக்கரத்தின் பாரத்தை சுமக்கும் சக்தி இருக்கவில்லை. அவனால் அதன் பாரத்தை ஏற்க இயலாவிட்டால் அதற்கு நான் என்ன செய்வேன்?